பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 4 தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வரித்தண்டவர், நில அளவர், வரையாளர் ஆகிய பகுதிகளில் 5451 காலி இடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு கடந்த 2016 ஆண்டு நவம்பர் 6 தேதி நடைபெற்றதாம். இந்த தேர்வில் 15,00,000 பேர் எழுதினார்கள். சட்டப்பேரவையில் நடப்பதை எந்தவித எடுத்திங்கும் இல்லாமல் மக்கள் அப்படியே பார்க்க வேண்டும். மக்களுக்கு வாக்களிக்க உரிமை இருக்கிறதென்றால் என்ன நடக்கிறது என்று பார்த்து முடிவெடுக்கவும் உரிமை இருக்கிறது எனவும் நடிகர் அரவிந்த் சாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலுக்கு ஆய்வுப் பணிக்கு வந்த ஓஎன்ஜிசி அதிகாரிகள் மற்றும் வாகனங்களை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் போராட்டம் குறித்து அரசிடம் தெரியப்படுத்துவதாகவும் அதிகாரிகள் கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் இயற்கை எரிவாயு எனும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் அறிவித்த நாள் முதல் போராட்டம் போராட்டங்களை ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை வாபஸ் பெறக் கோரி புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நிலத்தடி நீரோடு விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என மாணவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக மத்திய அரசு அளித்துள்ள ஒப்புதலை ரத்து செய்யக் கோரி வரும் 27 தேதி பட்டினி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. நெடுவாசல் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சில கிராமங்களில் மத்திய அரசாங்கம் இயற்கை எரிவாயு அதாவது ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதியை பெங்களூரை சேர்ந்த ஜெம் லேபரேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு 16 கால குத்தகையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நெடுவாசல் பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்களும் அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்து தொடங்கிவிட்டன. நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையீட்டு மனுவையும் கொடுத்திருக்கின்றோம். எனவே இப்பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தனியார் கம்பெனிக்கான அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி சிறப்பு சட்டமன்ற கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். நீதிமன்ற உத்தரவின்படி பொதுமக்களிடமிருந்து வசூலித்த சுமார் 5,000 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி ஒப்படைக்காத பிஏசிஎல் நிறுவனத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிஏசிஎல் நிறுவனத்தின் முதலாளிகள் பாதுகாப்பாகவும் அப்பாவி முகவர்கள் தாக்கப்படுவதும் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்காமல் மத்திய மாநில அரசுகள் மௌனம் காப்பது ஏன் என ஆர்ப்பாட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஏறத்தாழ ஒரு 6 கோடி மக்களிடமிருந்து நிதியினை பெற்று ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய் நிதியினை பெற்று அந்த நிதி இன்றைக்கு திரும்ப அந்த உரிய மக்களுக்கு செல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது. இது குறித்து நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு இந்த பணத்தை இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த மக்களுக்கு இந்த 50,000 கோடி பணத்தை 6 காலத்திற்குள்ளாக திருப்பியளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த நிலையிலேயும் இதுவரையில் பொதுமக்களுக்கு அந்த பணம் முதலீடு செய்த மக்களுக்கு அந்த பணம் கிடைக்கவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்சென்னை ஆற்றில் வரும் உபரி நீரை தடுப்பணை கட்டி அங்கிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாய் அமைத்து குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி போத்தனூர் அகல ரயில் பாதை பணிகள் மார்ச் மாதம் இறுதியில் நிறைவடையும் என தென்னக ரயில்வே தலைமை நிர்வாக அதிகாரி சுதாகர் ராவ் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலிருந்து இருப்பு பாதை தண்டவாள பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் கூறினார். சத்தியமங்கலம் வனச்சரகம் அடர்ந்த காட்டுப்பகுதியான கம்பத்ராயின் கிரியில் திடீரென தீப்பற்றியுள்ளது. தீ வேகமாக பரவி வருவதாலும் இதில் மூலிகை மரங்கள், விலை உயர்ந்த மரங்கள் தீயில் சேதமடைவதை தடுப்பதற்கு வேட்டை தடுப்பு காவலர்கள் சுமார் 50 காட்டுப்பகுதியில் முகாமிட்டுள்ளனர். வனவிலங்குகள் பாதிக்காதவாறு தீ மேலும் பரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆடு மாடு மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லும் கிராம மக்கள் தீ பற்றுவதை இருப்பதாக இதுபோன்ற விபத்துகள் நிகழ்ந்துள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நவபாசான சிலையுடன் அமைந்துள்ள பழனி தண்டாயுதபாணி கோவிலின் உபக்கோவிலாக கருதப்படும் பூம்பாறை குழந்தை வேலுப்பர் கோவில் மாசு திருவிழாவை தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசித்தனர். முன்னதாக தேரோட்டத்திற்கு கொடுமுடியில் இருந்து தீர்த்தங்கள் கொண்டுவரப்பட்டு குழந்தை வேலுப்பருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இந்த விழாவில் குழந்தை வேலுப்பரை சுற்றி குழந்தைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கோவை பெரிய தடாகம் கிராமத்திற்குள் புகுந்த குட்டி யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். வாயில் காயத்துடன் சுற்றித் திரியும் அந்த குட்டி யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த குட்டி யானை கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் அவுட்டுக்காய் எனப்படும் நாட்டு வெளியை கடித்த யானையாக இருக்கலாம் எனவும் வனத்துறையினர் நம்புகின்றனர். உடல்நலக் குறைவால் காலமான பாஜக மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஆர் சரவண பெருமாள் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். இந்நிலையில் அவரது உடல் தூத்துக்குடிக்கு கொண்டுவரப்பட்டு இன்று காலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. காலமான எஸ் ஆர் சரவண பெருமாள் பாஜகவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். செங்கம் அருகே தந்தையின் கண்முன்னே பள்ளி வேன் மோதி சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுப்பட்டைச் சேர்ந்த சரவணன் என்பவர் எல்கேஜி படிக்கும் தமது மகனை பள்ளி வேனில் ஏற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடன் வந்த அவரது இரண்டாவது மகனான லோகேஷ் வேனின் பின்புறத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் வேனை பின்னோக்கி அதன் ஓட்டுநர் இயக்க வேனில் தயன் லோகேஷின் மீது ஏறியது. இந்த சம்பவத்தில் இடத்திலேயே சிறுவன் துடித்துடித்து இருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த வேனில் ஓட்டுநர் ராஜாமணியை கைது செய்த போலீசார் வேனையும் பறிமுதல் செய்தனர். சென்னை தாம்பரத்தில் சீரி கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக அதன் உரிமையாளர் கூறினார். திருப்பதி ஏழுமலை யானை தரிசித்ததற்காக ஐதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் குடும்பத்துடன் திருப்பதி வந்துள்ள தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் இன்று 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திரு ஆபரணங்களை கோவில் நிர்வாகத்திடம் வழங்குகிறார். தெலுங்கானா தனி மாநிலம் தொடர்பான தமது வேண்டுதல் நிறைவேறியதை அடுத்து இந்த காணிக்கையை அவர் செலுத்துவதாக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மாநில அணிகளுக்கு இடையில் நடைபெறும் விஜய் அசாரே ஒருநாள் தொடருக்கான ஜார்க்கண்ட் அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணியின் சாதனை கேப்டனாக திகழ்ந்த மகேந்திர சிங் தோனி இங்கிலாந்து தொடரின்போது தனது ஒருநாள் மற்றும் டி20 கிரிக்கெட் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் அணியில் தொடர்ந்து விளையாடி வருகிறார். இந்திய அணிக்கான கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தாலும் IPL போன்ற அணிகளில் கேப்டனாக நீடிப்பேன் என்று கூறினார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கும் வரை தொடர்ந்து கேப்டனாக நீடித்த தோனி அந்த அணிக்கு தடை விதிக்கப்பட்டதால் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த அணி நிர்வாகம் தோனியை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியது. இதனால் தோனி ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். முகமது அசாருதீனும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 25ஆம் தேதி தொடங்கும் மாநிலங்களுக்கு இடையில் நடைபெறும் விஜய் அசாரே 50 ஓவர் போட்டித் தொடருக்கான ஜார்க்கண்ட் அணியின் கேப்டனாக மகேந்திர சிங் தோனி அறிவிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.